வாழ்க வளமுடன் ஹாய் சகோஸ் இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறர்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா அத்தியாயம் முப்பத்தி ஆறு இப்பொழுதுதான் தன்னுடைய பெற்றோரிடமும் தாத்தா வீட்டிலும் தன் மனதின் ஆசையை தெரிவித்து அவர்களின் ஒப்புதலும் ஆதரவும் கிடைத்த மகிழ்ச்சியில் இவள் அவர்களோடு உற்சாகமாக தன்னுடைய திட்டங்களை தேட்டியது போல் இருந்தது நிறைமதிக்கு அதற்குள்ளாக பள்ளியின் கட்டிட வேலைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கிறது விடுமுறை முடிவதற்கு உள்ளாகவே புதிய பள்ளியின் அனுமதி மற்றும் அமைவிடம் போன்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதால் அவசரமாக ஊரில் இருந்து கிளம்பிவிட்டனர் அவர்கள் அன்றைய இரவில் கணவன் அருகில் இருக்க அவன் கொடுத்த மனோதிடத்தில் தன் இயல்பு துணிச்சலையும் வரவழைத்துக் கொண்டவள் மெல்லமாக புகுந்த வீட்டு மனிதர்களிடம் விஷயத்தை பகிர்ந்து கொண்டாள் இவள் சொல் கேட்டு மூத்த ஆண்கள் இருவரும் அமைதியாக தங்கள் சிந்தனையில் அமர்ந்திருக்க அலைமையிலுதான் அனைவரும் எதிர்பார்த்தது போல் இவள் விருப்பத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரே அடியாக ஆடி தீர்த்து விட்டார் ஊருக்கு போனவள் அங்கிருந்து இதையெல்லாம் வெறு கற்றுக் கொண்டு வருகிறாயா என ஆங்காரமாக கேள்வி எழுப்பவும் இவள் இயலாமையுடன் திரும்பி மனுவை பார்த்தாள் அவன் சாதுரியமாக தன்னுடைய வார்த்தைகள் கொண்டே அவர் மனம் நோகாதவாறு தகுந்த பதிலடி கொடுத்து இந்த விஷயத்திலிருந்து அவரை நாசுக்காக ஒதுக்கி வைத்தான் ஏற்கனவே மருமகள் தன்னிடம் விஷயத்தை பகிர்ந்து விட்டதினால் அனைவரின் முடிவும் அவளுக்கு சாதகமாக அமைய வேண்டுமே என நளினி கவலையுடன் பார்த்திருந்தார் தன்னை போன்று குடும்பத்தில் மட்டும் உழன்று கொண்டு இல்லாமல் அவளுக்கென்று ஒரு தனித்தன்மை வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் தங்கள் வீட்டு பையன் தங்களுக்கு தேவையான பதிலை கொடுத்து விட்டதில் லேசாக திருப்தி கொண்டாலும் அதை மீறி மனதில் தோன்றிய சின்ன நெருடலையும் தயக்கத்தையும் ஒதுக்கி வைத்து மதியின் விருப்பத்திற்கு சம்மதம் கொடுத்தனர் ரத்தினமும் சம்பத்தும் ஆனால் அத்தனை பெரிய கலைபுரத்தை எல்லாம் தாண்டி இன்று நிலைமதிக்குள் மிகுந்த மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் ஒருங்கே கொடுத்திருக்கிறது கண்ணெதிரே நிற்கின்ற அந்த கட்டிடம் என்னமா அந்த பிளம்பர் இன்னைக்காவது சொன்னபடி சரியான நேரத்துக்கு வந்துடுவானா இல்லனா நேரத்தையும் நாளையும் வீணடிச்சு வராம சொதப்பிடுவானா மகளிடம் வந்து சிறிதே எரிச்சலுடன் கேள்வி எழுப்பினார் முத்தகுமார் அவரிடம் திரும்பி மெல்ல முருவளித்தவள் வந்துருவாரப்பா இல்லன்னா வேற ஆள் ஏற்பாடு செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கெடுபடியா போறதுனால மனுஷ எட்டு எட்டாம்பதுக்கு இங்க இருப்பேன்னு பதறி அடிச்சு சொல்லியிருக்காரு என்றாள் அமைதியாக மகளின் முகத்தை தந்தை ஆழ்ந்து பார்க்கவும் அவர் பார்வையில் என்னப்பா என்றாள் அவள் வியப்புடன் முன்னாடி இருந்ததை விட உங்ககிட்ட இப்ப நிறைய பக்குவமோ பொறுமையும் வந்துருச்சுமா என்றார் நன்றாகவே சிரித்து மதி அதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடுதான் உங்க தங்கச்சியோட மாமியார் ஒருத்தர் போதுமே என்னுடைய பொறுமையை நான் வளர்த்துக்கிறதுக்கு அப்புறம் உங்க பேரம்பேத்தியோட சேர்ந்து இப்ப நான் எடுத்துட்டு இருக்க இந்த வேலையை ரொம்ப பக்குவமாக்கிடுச்சுப்பா என்று மின்னகையுடன் பகிர்ந்தவளின் வெளிகளும் எதிரே இருந்த கட்டிடத்தின் மீதும் நுழைவாயிலுக்கு சற்று தள்ளி அமைந்திருந்த பேடத்தின் மீதும் வாஞ்சையுடன் நிலைத்தது நான்கு மாதங்களுக்கு முன்னர் பள்ளியை துவக்குவதற்கு தேவையான அடிப்படை வேலைகளை எல்லாம் மனவின் உதவியுடன் விரைவில் துவக்கிவிட்டாள் நிறைமதி முத்துக்குமாருக்கு பிப்ரவரி இறுதியில்தான் பணி ஓய்வு என்பதால் அதுவரை சம்பத் முன்வந்து மருமகளின் முயற்சிகளில் உறுதுணையாக நின்றார் அவளுடைய மாமியாருக்கு அதில் மகிழ்ச்சிதான் என்றாலும் அவரின் மாமியாருக்கு அது அதிருப்தியை அளித்தது அதை வெளிப்படையாகவே மகளிடம் வெளியிட்டார் அவர் சம்பத்தோ ரிட்டைமெண்ட் அப்புறம் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப மனசுக்கு அலுப்பா இருக்கவா எவ்வளவு நேரம் லைப்ரரி பொழுத கழிக்கிறது சொல்லுங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா ஒரு மாதிரி மனசுக்கு உற்சாகமா இருக்கு இருக்கு பொறுப்புகள் நம்முடைய பங்களிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேலைகள் இதெல்லாம் பார்த்தா மேல எனக்கு புதுசா மதிப்பு வருது இப்படிப்பட்ட மகளை பெத்ததுல முத்த ரொம்பவே கொடுத்து வச்சவன்தான் நான் கூட ஸ்கூல் செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மதிக்கிட்ட சொல்லி அங்க ஏதாவது டீச்சர் வேலைக்கு போறேன் என்றார் ஆர்வமாக டே அவளுடைய அப்பா பிரின்சிபலாக இருக்கிற பள்ளியிலேயே அவனுக்கு கிழனி ஆசிரியரா பணிபுரிய போறியா ரொம்ப நல்லா இருக்குடா உனக்கு கொடுத்திருக்க இடம் என்று மகனை துண்டும் விதமாக ஏளனமாக பேசினார் அலவேலு அன்னையின் மனதையும் மருமகளின் மனதையும் தன் அனுபவத்தால் நன்கு அறிந்திருந்தவரோ எதற்கும் அலட்டிக் கொள்ளாமல் இருந்துட்டு போட்டோம் அவளுடைய அப்பா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ன்றதுனால முத்துவுக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கா அவ அதனால நான் குறை சொல்ல முடியாதுல என்றார் பதிலாக

வழக்கம் போலதான் ஆனா இந்த முறை கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமா விட்டுட்டாங்க என்றார் சுவரை மெல்லமாக அவரின் கையை ஆறுதலாக கொண்டு சரி விடுங்க நமக்கு தெரியுமே என அவரை சமாதானப்படுத்தினார் உம் ஆனா பயமா இருக்கு நளினி என்ன பதற்றத்துடன் மனைவியின் கையை அழுத்தியவர் அம்மா எவ்வளவு மோசமா பேசினாலும் நடந்துகிட்டாலும் அவரை எதிர்த்து இதுவரை நான் பேசுனதே இல்ல இன்னைக்கு நடந்ததை பாக்குறப்போ அவரை ஒண்ணு செய்ய முடியலனு பலகீனத்தை மதிய அவளோட விருப்பம் சம்பாதிச்சுக்கணும்னு கவலையா இருக்கு என புலம்பும் கணவனை வருத்ததுடன் கேட்டறிந்து கோபத்தில் முகம் சிவந்தார் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்கட்டுமா சொல்லட்டுமா உங்க அம்மாவோட குணம் எப்ப மாறுதோ அதே போல மதியோட குணமும் என்னைக்கு மாறாது அவ நம்ம மேல எப்பொழுதும் பாசமா இருக்கா உங்களுக்கான மரியாதையை அவ எந்த ஒரு சூழ்நிலையை விட்டு கொடுக்க மாட்டா உங்க அம்மா சொல்ற மாதிரி இல்லாம அவ மனசுல உங்களுக்காக வச்சிருக்க எடுத்த தான் செயல்ல காமிப்பா பாருங்க என்றார் உறுதியாக லேசாக முகம் தெளிந்தவர் அப்படி சொல்றியா நீ அப்போ அம்மா முன்னால என்ன விட்டுக் கொடுக்காம மதி நடத்துவாங்கறியா என்றார் பரிதவப்புடன் அன்னையின் முன்னிலையில் தன் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள தவிப்புடன் போராடும் அவர் மனதின் வழியை உணர்ந்து வேதனை பிறந்தாலும் கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க நீங்க சொன்னது நிஜம்தானு ஒரு நாளு கிட்ட சொன்னானு சிரிச்சுகிட்டே சொல்லுவீங்க என்று முறளித்தார் இவர் ஹம் என்ன தெம்பாக நிமிர்ந்து அமர்ந்தவர் அடுத்து ஏ அதுக்காக இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்லி ஏதாவது தர்மசங்கலமான நிலைமைக்கே அவளை தள்ளி விட்டுடாதனி என்றார் வேகமாக சரிப்பா உங்க மருமகளிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவளாவை என்ன செய்யறான்னு பாப்போம் மனைவியின் சொல் சரியாக இருக்கும் என சம்பத்திற்கு உறுதியாக தோன்றுவதற்கு இன்னொரு காரணம் மருமகளின் கூடவே இருந்து இவர் கவனித்து வரும் அவளுடைய நடவடிக்கைகள் தான் திருமணம் முடிந்து இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த தினம் முதலாகவே இக்குடும்பத்தினரை எங்கும் விட்டுக் கொடுக்காமல் அவள் நடந்து கொள்ளும் விதமே இவருக்கு அவளிடம் மிகவும் பிடித்த முதல் விஷயம் அவ்வப்பொழுது அவளிடம் பிரச்சனை என்று ஒன்று எழுந்தால் அது தன் அம்மாவால் மட்டுமே என்பதால் அதை வீட்டினர் யாரும் பெரிதாக கண்டு கொள்வதில்லை அதுவே ஒரு பக்கம் மதி மீது அளவுக்கு ஏற்படும் காழ்ப்புணர்ச்சிகளை அதிகரிக்க போதுமானதாக இருந்தது எது எப்படி இருந்தாலும் இங்கே உள்ளவர்களுக்கு அவள் கொடுக்கும் முக்கியத்துவமும் மரியாதையும் ஒரு நாளும் குறைந்ததில்லை பள்ளியின் பெயரை முறையாக பதிவு செய்வதற்கு வேண்டிய விண்ணப்பங்களை கொடுப்பதற்கு அவளுடன் இவர்தான் கல்வி இயக்குநரகம் மற்றும் மாவட்ட பள்ளி ஆய்வாளர்களிடம் என்று துணைக்கு சென்று வர வேண்டியிருந்தது விண்ணப்ப படிவத்தில் மதியிட்டு இட்டு நிரப்பியிருந்த பள்ளியின் பெயரை பார்த்தவுடன் இவர் இதயம் ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்று விட்டது அவள் அதையெல்லாம் எதுவும் கவனிக்கவில்லை தன் வேலையில் கவனமாக இருந்தாள் மருமகளின் முகத்தையே கண்ணெடுக்காமல் பார்த்து இருந்தவருக்கு அவரையும் மீறி கண்கள் கலங்கித்தான் போனது அப்படிப்பட்டவள் மனைவி சொல்வது போல் நிச்சயம் தனக்கு உரிய மரியாதையை செய்வாள் என்று நம்பியதில் நெஞ்சம் சற்று அமைதியாகவும் மெதுவாக நிம்மதியுடன் கண்ண சம்பத் மறுநாள் விடியலிலிருந்து மகன் தன்னிடம் இயல்பாக இல்லாமல் ஒதுங்கிச் சென்றதில் லேசாக மனம் துடுக்குற்ற அளமையிலு முன்னரவில்தான் தான் அவரிடம் வார்த்தைகளை அதிகமாக விட்டுவிட்டோமோ என மெளிதாக அடைந்தார் என்னதான் அவருடைய மகன் என்றாலும் வயதால் மூத்து பேரன் பேத்தி எடுத்துவிட்டவனை அப்படி கூடாது என்று காலங்கடுத்து தவிப்புடன் சுய அலசலில் ஈடுபட்டார் வரவேற்பறை சோஃபாவில் இறுக்கமான முகத்துடன் அமர்ந்திருந்து செய்தித்தாளை புரட்டிக் கொண்டிருந்த மகனிடம் செல்வதற்கு தயங்கிக் கொண்டு மருமகளை தேடி சமையலறை சென்றார் அவர் அவரிடமும் எதுவும் நடவடிக்கையில் வித்தியாசம் தெரிந்தால் இச்சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று கவலையாகி போனார் மூதாட்டி நளினியுடன் நின்றிருந்த மதிதான் முதலில் திரும்பி அலமவின் வரவை உணர்ந்தது குட் மார்னிங் பாட்டி என உற்சாகமாக முருவளித்தாள் அவள் என அவளை அசட்டை செய்து மருமகளின் அருகே சென்று நின்றார் மூதாட்டி தான் செயலில் இறங்கி இருக்கின்ற விஷயம் அவருக்கு பிடிக்கவில்லை என்பதால் ஆரம்பம் முதலே இவளிடம் இருக்கின்ற கசப்பை விட தற்பொழுது ஒருபடி மேலே நின்று முறுக்கிக் கொள்பவரை இவளும் ஒரு நிலைக்கு மேல் கொள்வதில்லை அதுபோலவே இப்பொழுதும் அவரின் அலட்சியத்தை தான் அலட்சியம் செய்து வெளியேறினாள் பெண் டீயா போட்டுக்கிட்டு இருக்க என மெதுவாக மருமகளிடம் பேச்சு கொடுத்தார்

என்று மெதுவாக கல்லெறிந்து பார்த்தார் அலமு எதை பத்தி என ஒற்றை வார்த்தையில் அதை திருப்பி எடுத்து ஒன்றில் தேநீர் கோப்பைகளை எடுத்து வைத்தார் மருமகள் மாமியாரின் முகத்தில் ஹீ ஆடவில்லை இதற்கு என்னவென்று பதில் சொல்வது இவரிடம் வெளிப்படையாக சொல்லும்படியாகவா நான் வார்த்தைகளை இரித்திருக்கிறேன் என முதன்முதலாக தன் தவறை முழுதாக உணர்ந்த மூதாட்டி அதற்கு மேல் அங்கே நில்லாமல் மவுனமாக வெளியேறி போனார் அவரின் பெண்ணை நளினியின் ஏலன முருவலும் வெறித்த பார்வையும் அவரை விரட்டிச் சென்றது அடுத்த ஒரு மணி நேரத்தை இதே நிலையில் மிகவும் சிரமப்பட்டு நெட்டி தள்ளிய அளமுுவால் அதற்கு மேல் தன் மகனின் பாராமுகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது மகனுடனான தனிமையை எதிர்பார்த்து அவர் மனம் மிகவும் ஏக்கத்துடன் காத்திருக்க ஆரம்பித்தது ஆனால் அந்த காலை நேரத்தில் அது கிடைப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமில்லை என்பது போல் அங்கே அடுத்தடுத்து சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்தது அனைத்து வீடுகளிலும் உள்ளது போல் பேரன் அலுவலகம் கிளம்புவதிலும் கொள்ளு பேரன் பள்ளி கிளம்புவதிலும் அவ்வீடு போர்க்களமாக மாறியிருந்தது நளினி சமையலில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க அவருக்கு முக்கியமாக தேவைப்பட்ட உதவிகளை செய்து முடித்துவிட்டு கணவனை மகனை கிளப்புவதற்கு தங்கள் அறைக்கு ஓடிச் சென்றிருந்தாள் நிறைமதி பள்ளி செல்லும் அண்ணன் நேரமாக துயில் எழுகிறானோ இல்லையோ இவள்தான் அதிமுக்கியமாக கிளம்புவது போல் அடித்து பிடித்து காலை ஆறரை மணிக்கெல்லாம் வழக்கமாக விழித்துக் கொள்வாள் மதிநிலா அதன் பின்னே அந்த நேர அவளின் விளையாட்டுகள் அனைத்தும் தாத்தா சம்பத்தின் பொறுப்பில் வந்துவிடும் நிலாவின் காலை கண்ணுகளை முடிக்க வைத்து பிரஷ் செய்துவிட்டு ஒரு பெரிய பால் டம்ளருடன் அவரின் கைகளில் அவளை ஒப்படைத்து விடுவாள் மதி வீட்டின் பின்புறம் உள்ள குட்டி தோட்டத்தில் செடி கொடிகளுக்கு நீர் பாய்ச்சியபடி தன் காலை நேரத்தை அங்கே செலவழிக்கும் தந்தையுடன் சென்று இவரும் பேத்தியுடன் ஐக்கியமாகி விடுவார் ஓடுடா அவ்வளவுதான் கீழப்பையே உன்னுடைய பேக் லஞ்ச் எல்லாம் எடுத்து முன்னாள் அம்மா வந்து எல்லாத்தையும் பேக் செஞ்சு தர தான் சொன்ன நிமிடம் வேகமாக ஓட முயன்ற மகனை இழுத்து பிடித்து நிறுத்தி டே சொல்றது முழுசா கேட்டு ஓடுறா என்று என்று நித் சலிப்புடன் கேட்க உனக்கு இந்த வயசுல அவ்வளவு சலிப்பு என்று அதற்காக மேலும் குமரினாள் அவள் தாயை பரிதாபமாக பார்த்துவிட்டு தந்தையின் புறம் திரும்பி பார்வையால் அவன் செய்தியை அனுப்ப மன்வத் உதவ முன் வந்தான் அம்மா சொல்றத ஒழுங்காக கேட்க மாட்டேடா நீ என்று தன் பங்கிற்கு மகனை பலமாக முறைத்தவள் மனைவி திரும்பிக் கொள்ளவும் அவனிடம் குறும்பாக கண்ணடித்தான் அப்பாவின் நடிப்பில் இதலோரம் வெளிவரத் துடித்த புன்னகையை அடக்கி அப்பாவியாக அம்மாவின் முகம் நோக்கியவனை அவள் அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து வைத்தாள் இன்னைக்கு அதை ஒழுங்கா எடுத்து வெளியில வை மாத்தி போட்டுட்டு ஏதாவது சொதவி வச்சு நேரமாக்கின அவளதான் கண்ண பொழுதுரும் போ என்றாள் அதிகாரமாக முகத்தை சுருக்கி கொண்டு அம்மாவிற்கு தெரியாமல் இடவளமாய் உதட்டை சுழித்து அவளை பழிப்பு செய்தபடி விரைந்து போடி போனாள் நிக்கித் உம் நீங்க தயாரா இன்னும் குளிக்க போமா என்ன பண்றீங்க அவன் வெளியே வந்தோட நீங்க அடுத்து சொல்ல போயிருக்க வேணாமா மகனை அதட்டி அதே குரலில் தன்னிடமும் கடுப்புடன் பாயும் மனைவியை அறைகள் இழுத்து அவள் உதட்டோடு தன் உதட்டை அழுத்தமாக உறவாட விட்டவன் தான் அவளுடைய கணவன் என்பதை நிறைமதியின் மனதில் ஆழமாக பதிய வைத்தான் மன்வன் கிளவுங்க மாமா என்றவளின் குரலில் இப்பொழுது ஸ்ருதி முழுவதும் இறங்கி நன்றாக குலைந்து போயிருந்தது நேத்து நைட்டு என நல்லா ஏமாத்துட்டே என்று குறை கூறியபடி அவளின் கழுத்து வளைவில் நிதானமாக முகம் புதைப்பவனின் செயலை கண்கள் மூடி ஆழ்ந்து அனுபவித்தவள் நான் இல்ல நீங்கதான் சீக்கிரமா என்ன ஏமாத்துறீங்க என்று மொழிந்தபடி அவனை சுற்றி கரங்களால் வளைத்து இறக கட்டிக்கொண்டாள் கொண்டாள் மனைவி வேகமாக நிமிர்ந்தவள் நான் தூங்குறப்ப மணி பத்தே முக்கால் அதுக்கு மேல நான் தூங்காம முடிச்சுட்டு இருந்தா பகல்ல ஆபீஸ்ல நான் தூங்க வேண்டி வரும் என்றாள் கோபமாக சாரி என்ன செய்யறது பாப்பா பதினோரு மணிக்கு குறைஞ்சு தூங்க மாட்டேங்கிறாளே அவளை பகல்ல தூங்க வைக்காதேன்னு சொல்றேன்ல

என மறுப்பாக தலையை ஆட்டியவள் ரொம்பவும் சீன்படாம வாங்கமாமா என்றவன் கரம் பற்றி வலுக்கட்டாயமாக குளியலரை கெழுத்துச் சென்றாள் அவனுடைய கணிப்பு சரியே என்பது போல் அடுத்த கணம் மதே என்று சத்தமாக அழைத்துக் கொண்டிருந்தார் நளினி கணவனின் முறைப்பிற்கு அசது வழிய புன்னகையை சிந்தியவள் நிக்கிதல்ல ஹத்த கூப்பிடுறாங்க என்றாள் மெதுவாக கண்களை எருக மூடித்திருந்தவள் வேண்டா ஓடிடு என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான் சரி என ஒரடி பின்னை எடுத்து வைத்தவள் மீண்டும் அவனை அதிரடியாக நெருங்கி கழுத்தை வளைத்து கண்ணத்தில் அழுந்த முத்தம் பதித்து இன்னைக்கு கண்டிப்பா நீங்க ஏமாத்தவாறு தவறு பாதுகிறமாமா என்று கூறிவிட்டு நெல்லாமல் வெளியே ஓடிவிட்டாள் மனுவின் இதழ்களில் உல்லாச புன்னகை ஒன்று போக்க மலர்ந்த முகத்துடன் கதவை சாற்றினான் அவள் நட்புகள் எல்லாரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி